அஞ்சு ரன் அடிக்கிறேன், ஆறு ஏழாம் ரன் அடிக்கிறேன், மனசு ஆறு ரன் அடிக்கிறேன், எட்டு ஏழாம் ரன் இன்னைக்கு எட்டு ரன் அடிக்கிறேன், பத்து ஏழாம் ரன் இன்னைக்கு உனக்கு பத்து ரன் அடிக்கிறேன், வாடா நீ பாத்துக்கலாம் போதுமா. இது உங்க வார்த்தை தான் சொல்லி கொடுத்தாரா? மண்டைய புடஞ்சே வர்றவங்க ஒம்பது சொல்லிட்டு இதை வார்த்தையா சொல்லி கொடுக்கல, நீங்க சொல்லி கொடுத்தது போட சொல்லி சண்டை வரட்ட வர சொல்லி. திரைப்படத்துல நம்ம ஜிவா ஜெனேசனை பார்த்திருப்போம், திரைப்பட நடிகர், நாடக உலகத்தின் திரைப்பட நடிகர் மாதிரி நாடக உலகத்துல ஜிவா ஜெனேசனாக இப்ப அண்ணன் அரிகரன் வரப்போறாரு. அந்த பாடுற பாட்டுக்கு ஜிவா ஜெனேசன் மாதிரியே நடிப்பாரு. என்ன நம்பியார் வர்றாரு? ஒருவர் வெளியில வர்றதுக்கு முதல்ல அவருடைய திறமையை சொல்லக்கூடாது, ஒருவரை சந்தித்து பேசியதுக்கு அப்புறம் அவருடைய திறமையை நீங்க சொல்லணும். சரியா? சும்மா அவர் வர்றாரு இவர் வர்றாரு, நான் வந்த வேலை வேற வேலை. தேவி பிரிண்டிங் அரபைக்குரிய அன்புள்ள அவர்களுக்காக சங்கர் அவர்கள் எனக்காக அன்பளிப்பை வாரி வழங்குகிறார், அவர்களுக்கு நன்றி, நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு மட்டும் அன்பளிப்பு கொடுக்குறாங்க, வந்து பேசி ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் அன்பளிப்பு கொடுக்கணும். பாட்டு பாடுறது அன்பளிப்பா? ஜெயிக்க போறேன், வெற்றி வெற்றி பணம் இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. பள்ளிக்கூடத்துல அடிச்சது மறக்கல, உடல் செலுத்துல அடிக்கும்ல உனக்கு
ஒரு காலத்துல அக்கனா வரைக்கும் எழுதிருக்கேன். அப்ப வெறும் புல் ஸ்டாப்பும் கம்மா வந்தே எங்க இங்கிட்ட அடிச்சா அது இந்த பக்கம் போயிடும், ரூட் மாறி போகுது. அதனால நமக்கு அந்த முயற்சி எடுக்கிறது வரட்டு பார்க்கலாம் அவர் எது வரைக்கும் அடிக்கிறாருங்கிறத அப்புறம் யோசிப்போம். பீராவுஷா நாம் பீராவுஷா சத்தத்தை கேட்டாலே வளர்த்த ஒண்ணும் செய்ய மாட்டேன் பயப்படாம வாங்க, வாத்தியார் ஒண்ணும் பண்ண மாட்டாரா. சொன்னதை மட்டும் சொல்லு, எக்ஸ்ட்ரா பிட்டு போடலாம் சரியா? என்னடா இந்த அணியாட்டி பயந்துட்டா கிடக்குறது என்றாய் துறை? அடிக்க மாட்டேன் சொல்லு, பயப்படாம வாங்குங்க, வாத்தியார் அடிக்க மாட்டாரா. எக்ஸ்ட்ரா பிட்டு போடக்கூடாது. ஏ நான் நின்றாக்க பயந்துட்டு வர மாட்டாப்ல, அந்த மூலையில போய் நான் ஒளிஞ்சுக்கிறேன், ஆள் இல்லைன்னு சொல்லி வரச்சு. துணிச்சலாம் வாங்க, வாத்தியார் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஓட்டுக்க சட்டையில வீராப்பு சுவாமி. அதிகமா பிரஷர் மாத்திரம் எடுத்தாப்பா. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்த தொடர்ந்து நீர் வர காரணம் குருமையா, தண்ணி நிறைய குடிச்சா வரதான் செய்ய. நீர் கடுப்பாக பேசுகிறீ, சுண்ணாம தடவிக்கீங்க. எதுல பெருவர் இல்ல கடுப்பது எங்கு? மேல மேலே கடுத்தால் கீழே தடவினால் எப்படி மேலே நிற்கும்? எங்க தடவினாலும் நிற்கும். தாங்கள் பேசுகிறீர்களோ எங்கள் தந்தைய நாடனும் போது நிலை ஒரு சக்தி பிறக்கிறது மூச்சு நிலை என்று சொன்னான் கவிஞர். சிறப்பு சிறப்பு அருமையான ஒரு பேச்சு.
மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவதெங்கும் காணோம் என்று சொன்னான் கவிஞன் அழகா. அருமை 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 கேள்வி. தமிழ் 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 என்றால் அமழ்ந்து 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 என்று பாயும் ஆண் செவிகளிலே தமிழ் ஒரு அழகான சொற்கள். படித்தேன் 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 என்று சொன்னால் வேலை காதலே ஊற்றிய போது வெட்கமா வந்த தமிழின் சுவை விளக்கமான சொற்கள் ஐயா. மகிழ்ச்சி நீங்கள் சொல்லும் முறை வேறு, நான் சொல்லும் முறை வேறு. தாங்கள் தமிழ் உரை ஆத்தப்படாது. எனக்கு பெருமை வாய்ந்த ஒரு சொற்களை அமைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சந்திக்கும் போது எனக்கு ஒரு ஆர்வம் தூண்டிவிட்டது. மயில் என்று கூறக்கூடாது, அதுக்கு பேர் கூந்தல். ரோமம் தாங்கள் சொல்லும் விதம் வேறு, அதனால் நமக்கு கோபம் ஒரு மனதிற்கு இருக்கு. ஆனால் என்னுடைய சொல்லும் விதங்களை பார்க்கும் பொழுது வேண்டாம், நான் பள்ளிக்கூடத்திலே தமிழ் வாத்தியாரத்தான் கல்ல விட்டு இருந்து மண்டை தொடர்ந்தேன். எனக்கு போட்டு அர்த்தம் பிடிக்காது. சும்மா சாதாரண பேசுவேன். இல்லையா, சாதாரண மனிதர்களிடத்திலே சாதாரணமாக பேசலாம். தாங்கள் இருந்து தமிழில் உரையாடி இருக்கின்றீர்கள். அப்படி பெருமாள் நான் பட்டினம் அடிச்சு விடுவேன் மாதிரியான அடி என்ற உடனே ஞாபகம் வருகிறது. திருவள்ளுவர் நெடுஞ்சாலை ஒன்னே முக்கால் அடியில் அழகாக அதில் முதல் எழுத்தெல்லாம் ஆதி முதற்கு அப்படியே அதில் முதல் எழுத்து தகவல் சரியா ஓதும் அப்புறம் சும்மா ஓட்டு ஆவிட்டு இருக்கூடாது. பேசுவேன் உங்களோடு வாதாடுவதற்கு நான் தயார். உங்களுடைய வாதத்தை முடியாது. எனது தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டி மகாவஸ்து, பாட்டி மகாலட்சுமி, தாருடைய நாமதை என்னவோ, தாருடைய தாய் தந்தை நாமதை என்னவோ, தாய் என்னவோ, தந்தை நாமதை என்னவோ, மந்த வலிக்குதியா தமிழ் இப்படி பேசுறா எங்கேயும் போய் எப்படியும் பேசுவேன். ஏங்கட்டாவது சவுட நீ போயா சும்மா சவுடா அவரு போய் பேசியா போயா எனக்கு சட்டம் போடக்கூடாது. அவன் தான் பேசுவேன்.
தமிழ்நாடு தீபத்தி நீ ரயில கொளுத்து வாங்க எனக்கு வேணும் வண்டி எல்லாம் எடுக்க முடியாது நான் தான் மோடி அடிச்சு பாரு என்ன சங்க நீ பச்சபடியா எரும மாட்டு பச்சபடியா கட்டி ஏறிக்கிறியா பெரியவர்கள் இங்க இருக்காங்க. நீ பெண்கள் போய் முறையிடுறா இங்க வா பேசுறாங்க அடிக்கிற மாட்டியாப்பா மோர கட்டிக்கு ஆளு உயரம் போய் ஓடுற வெக்கம் இல்லாம சுருட்டி பிடிச்சிட்டு ஓடுறீங்களா முட்டி பாத்துக்கோமியாசம் நமாஸ் பண்ண நீங்க ஜீவி இனி எது நடந்தாலும் கோர்ட்டுக்கு அங்கிட்டு நீங்க இருக்கலாம். நானும் வரமாட்டேன், நீங்களும் வரக்கூடாது. இதுக்கு முதல்ல நீங்க வந்த அப்ப கோடு போடல, இப்ப போட்டிருக்கோம். எப்படிப்பட்டவன் சிவபெருமான மிகப்பெரிய பக்தனாகப்பட்டவன். அப்படிப்பட்ட ராவணேஸ்வரனை அழிந்தான் திருநீரிட்டால் யார் கேட்டால் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தா திருநீரிட்டு கட்ட தாங்க முடியாம சிவன் மனது மயங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தலையை வெட்டி குணமாகவும் கையை வெட்டி தண்டாகவும் நரம்புகளை வெட்டி அப்படியே கம்பியாக இழைத்து சாமகாலம் பாடினானாம். அதுல மயங்க என்ன தெரியாத அந்த கதையை நான் முழுமையா சொல்லுவாங்க. நீ பேச வச்சிருக்கேன் அவங்க படிச்சிருக்கோம்ல சொல்லத்தான் செய்வோம்.
அவனுடைய தம்பி குமாரன் இருக்கானே மிகப்பெரிய வீரன். அவன் என்ன செஞ்சான், ஆறு மாதம் தூங்கி கொண்டிருப்பான். வார்த்தை ஒரு வார்த்தை தவறி போச்சு. அவர்கள் சிவனிடத்தில் வரம் கேட்டான். நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் பஸ்மமாக இருந்து சாம்பலாக வேண்டும் என்றார். தங்கள் வரத்தை என்ன வரம் கொடுத்த சிவன் தலையிலே கை வைக்க துரத்திட்டு ஓடுனேன். அதனால ஓடி போய் நெக்ஸ்ட் அப்புறம் கதை நான் பேசிட்டு இருக்கேன். அவசியம் இல்லை, எதையும் சொல்றோம். வளர் உள்ள வாயில அகந்த கிணந்தது ஒருவனுக்கு அங்கானே மும்மூர்த்தியிலையும் பார்க்க போனா யார் சாத்விய குணம் உள்ளவனு பார்க்க போனா கடைசியா போய் மகாவிஷ்ணு நெஞ்சில் எட்டி உதச்சா ஐயோ தங்கள் திருப்பாக வலிக்குமே கால தளர்வான தலைவர் உள்ளங்காலுக்கு கண்ணை புடிங்க இருக்க அந்த கதானே. நெக்ஸ்ட் அவரா நான் பேச வேண்டிய தூங்க வேண்டிய வீட்டுல நாங்க பாத்துக்கிறோம்ல தேவையெல்லாம் பேச்சு தேவை இப்படியா எட்டரை வலிக்காடி சிவன் சத் சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா மூவரும் சேர்ந்து ஒரு பெண்ணிடத்திலே யாசகம் கேட்க போது அந்த பெண்ணாகப்பட்டவர் இவர் மூவரையும் சேர்ந்து குழந்தையா மாத்திர நிர்வாண பிச்சை கேட்டா அந்த கதை கொண்டு அவத்து விட்டு போய் வருமாறுனா மூணுத்தையும் நிர்வாண பிச்சை கேட்டா உடனே தண்ணி தெரிஞ்சு பிள்ளையா குழந்தையா மாத்தி விட்டா தொட்டில போட்டா மூணு தேவிகளும் வந்து கேட்டாங்க இவங்க புருஷன் உதவி விட்டு கொடுங்க அவங்க வரம் கொடுத்தனால மும்மூர்த்த அம்சமாக தத்தாத்திரையில் ஒருத்தன் வந்தேன் அந்த கதாங்க. அந்த கதைக்கு நான் சொல்லுங்க நீ எதுக்கா சொல்ற அடிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி இன்னொருவன் போய் என்ன செய்கின்றான் என்றால் ஒருவன் பிறப்பதற்கு அசுவத்தாமன் பிறந்த எப்படி பிறந்தான் தெரியுமா, அவன் பிறக்கும் அதே மாதிரி தான் போய் தெரியும் சிவபெருமான் போனாரு யாசம் கேட்டார் பகவதி விஷான் தேவி அப்படின்னாரு அண்ணாவும் பரிமாறம் தான் அவரை பார்த்த உடனே இவருக்கு வீரியம் வெளியேறியது அந்த வீரியத்தை இடையில ஒண்ணு விட்டா அதை எப்படி நீ சாப்பிடுமா புரியுது சொன்னா கேட்கல கொண்டு குதிரை புண்டி ஊத்துனா குதிரை சாப்பிட்டு அதனால அசுவத்தாமன் பாருங்க. நான் பேச முடியாத கதையெல்லாம் பேசாதேன்னு உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பேசாததுல காட்டு பாட்டம் பேசுவேன். கட்டது கை மண்ணளவு கடலாதது உலகளவு உற்ற களமானது ஓடுற அந்த கதை தெரியுமே முடிஞ்சா அதிகாரம் பேச முடியாத அளவுக்கு லாக்காய் நிக்கலாம். அப்படி போய் அப்ப ஒத்துக்கிறேன் உடம்பு மட்டியாரா கல் கருவுறான அப்ப பாப்பான் என்பே நாரது அதெல்லாம் நோட்டீஸ் போட்டுருச்சு படிச்சாச்சு நான் தான் சொன்னேன். அதை கூட சொல்ல என்ன போற அப்புறம் எதிர்த்து வரேன் பேர சொல்ல சொல்ல உள்ள போக முடியாது என்னெல்லாம் முடியல முட்டி சமாளிக்க முடியல கதறது வண்டி அதுக்குதான் என் கூட எல்லாம் பெரிய ஆள் எல்லாம் படிச்சா என்ன போடணும் இப்படி கத்து குட்டிகள் எல்லாம் போட்டு விட்டு பாவாட்டு ஓடுது ஓடுது. கதையின் முறைப்படி ஒரு விஷயம் எம்மை நாரது எனது தந்தை யார் என்றார். அம்மா அப்புறமா எங்க அப்பா தெரியும். எனது தாய் யார் என்றார். கலைவாணி தானே அம்மா. சரி சரி பிரம்மாவுக்கு அப்பா யாருனா சரி சரி மகாவிஷ்ணு தானே பாட்டேன் தண்ணியில் போட்டு எல்லாத்தையுமே நீ எங்கேயா சொல்ற. நான் சொல்றேன் யார் என்னுடைய குடும்பத்தை பத்தி சமாளிக்க முடியல. ஐயோ பாவம் சரி சரி ஏதாவது ரசம் சொல்லி பேர் வாங்கிக்கிறேன் எப்படி ஒரு சிரி பார்த்து ஆட்ட மாட்டாம சிரிக்கிறேன். அதான் தெரியுதே வேண்டாம் உடைய போட்டங்க. சரி சரி இருக்க எனது பாட்டி யார் என்றால் மகா சரி மகாலட்சுமி சரியா மகாவிஷ்ணு அப்பா யார். இது யாரு சொல்லி தொலையா ஏதாவது ஒரு பேர் வாங்கிக்க எது யாரு ஒண்ணு சொல்லி பேர் வாங்கிக்கியா நான் அதையும் நானே சொல்லிட்டேன்னா அப்புறம் எப்படி தாய் பேர் வாங்குறது மகாவிஷ்ணு அப்பா யார். வாங்குற சம்பளத்துக்கு எவ்வளவு தான் பேசுறது மூணு வருஷம் பேசிருக்கேன் இல்லையா ஏதாவது ஒன்னாவது பேசிருக்கேன். அப்படி நீ பேசு இல்ல இல்ல சொல்லி தொலைங்க அப்படி ஒண்ணு இல்லையே. எங்க அப்பா என் பேர் நாரது தெரியும். எங்க அப்பா பிரம்மா தெரியும். எங்க அப்பா அப்பா மகாவிஷ்ணு சொல்லிட்டு உண்மையாவது சொல்லி மகாவிஷ்ணு அப்பா யாரு சொல்லு. அதையும் நான் சொன்னா உங்களுக்கு தான் அசிங்க இல்ல நீ சொல்லு. அதனால அசிங்கமா இருந்தா கவலைப்பட போறது தெரியுமா தெரியாதயா. எனக்கு தெரியும் தெரியும்ல. ஆமா ஆமா அப்புறம் தெரியும்ல எனக்கும் தெரியும்.
அதை விட்டுட்டு தெரிஞ்சதாயா நீ சொல்லி எப்படி சொல்லணும் பாக்கா? ஒரு ஆளுக்கு தெரியலன்னா ஒருத்தர் சொல்லலாம், தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறது நக்கல் பண்ற மாதிரி. உங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது. சரியா மகாவிஷ்ணு அப்பா யாரும் ரெண்டு பேரும் தெரியுங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு பாதி தெரியும். அப்புறம் கூட நான் அப்ப சிவன் தோன்றி மகாவிஷ்ணு பார்த்து கேட்கிறார், இங்கிருந்து படைப்புத்தலி பிரம்மா முதல் கொண்டு அனைவரையும் நீயே படைப்பாயா மகாவிஷ்ணு கொடுக்கிறார். அப்ப முதல் முதல்ல படைக்கும் தொழில் பார்த்தது யாரு? மகாவிஷ்ணு. பிரம்மன் கிடையாது, பிரம்மன் கிடையாது. பிரம்மனுக்கு மகாவிஷ்ணு ஒரு போட்டி, நான் தான படைப்பேன் இல்ல நான் தான படைப்பேன், ரெண்டு பேரும் போட்டி. எப்படி படைப்பது?